மனம் மொழிவையாலே இனம் உன்னை துதிக்க மங்கள இசையந்தல் நாவினில் குதிக்க மங்கள இசையந்தல் நாவினில் குதிக்க கணபதியே வருவார். ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் தொங்கியே ஓட ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் தொங்கியே ஓட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவார். தூக்கிய துதிப்பை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன தண்ணீரும் தொலிக்க புதிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளித்த தொனியும் மணியன தண்ணீரும் தொலிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழித்த கணபதியே வருவாய் அருங்காய் கணபதியே வருவாய் அருங்காய் கணபதியே வருவாய் கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன தண்ணீரும் தொலிக்க தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன தண்ணீரும் தொலிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழித்த கணபதியே வருவாய் அருங்காய் கணபதியே வருவாய் அருங்காய் கணபதியே வருவாய். முருகா நீ வர வேண்டும் முருகா நான் நினைத்த போது நீ வர வேண்டும் முருகா நீ வர இவ்விழாவினை சிறப்பாக தலைமை வகித்துக் கொண்டிருக்கும் கே சுப்பிரமணிய நாடார் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டுகிறோம். இவ்விழா தலைவர் கே பால் பழவேசம் அவர்களுக்கு ரோஹிணி பிடி கம்பெனி சார்பாக இந்த பொன்னாடையை பொருத்துகிறோம்.
இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் சுயம்பு நாடார் அவர்களுக்கு ரோஹிணி பிடி கம்பெனி சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்துகிறோம். கணபதியே வருவாய் அருங்காய், கணபதியே வருவாய் அருங்காய், கணபதியே பசுமையாய் வளர்ந்து நிற்கும் செடி கொடிகளை பார். முதல் இரவில் முத்தமிட்டுக் கொள்வது போல கொடிகள் செடிகளை வளைத்து முத்தமிட்டுக் கொள்ளும் காட்சிகளை பார். வடக்கே தெரியும் வண்ணமலர் சோலைகளை பார். அதில் பூத்து குலுங்கும் பூக்களில் இருந்து வரும் நறுமணத்தை பார். என்னை பறித்து உன் பின்னந்தலையில் சூடிக்கொள் பெண்ணே என்று உன்னை அழைக்கும் விதத்தை பார். தெற்கே தெரியும் தேனாற்றங்களை இணைப்பார். தென்னலின் உதவியால் நமை பார்த்து கையசைக்கும் தென்னமரங்களை பார். கடற்கரையிலே நின்று விடுவார்களோ, ஆற்றங்கரைக்கு வரமாட்டார்களோ என்று காதலர்கள் நமக்கே தூண்டில் போட துடித்து துள்ளி குதிக்கும் மீன்களின் கண்கொள்ளா காட்சிகளை பார். இத்தனைக்கும் இடைப்பட்ட இடத்தில் நான் கற்பனையிலே உனக்காக கட்டி வைத்திருக்கும் என் காதல் கோட்டையை பார். காதலுக்கு அழிவில்லை, கற்பனைக்கு முடிவில்லை. கட்டில் சுகங்காணாமல் தொட்டில் சுமை தெரியாமல் கல்லறைக்குள் சமாதியானாலும் காதல் அழிவதில்லை. கண்ணி, உன்னை கனியாக எண்ணியது கவிதையாய் பொங்கி வரும் என் கற்பனைக்கு ஒரு நாள் முடிவே இல்லை. அன்பே, நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனதே, நினைத்தேன்
எங்களை அவசரமா அழைத்த காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? வழக்கமாக நாங்கள் தான் உங்களை வந்து சந்திப்போம், இன்றைக்கு எங்களை வர சொல்லி இருக்கீங்களே பாஸ், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எங்க மூன்று பேருக்கும் ஒரே சமயத்தில் உங்கள் தரிசனம் கிடைப்பதற்கு பெரும் பாக்கியம். ஏதாவது விசேஷமா தலைவரே? புதுசா ஏதாவது தொழில் தொடங்க போறீங்களா பாஸ்? செய்து கொண்டு இருக்கிற தொழில சிக்கலா பாஸ் இருந்தால் சொல்லுங்கள், சிக்கலை சுக்கு நூறாக நொறுக்கி விட்டு உங்களை வந்து சந்திக்கிறோம். ஏண்டா எப்பவும் கெட்ட காரியத்தை பற்றி மட்டுமே பேசுறீங்க தலைவர், ஏன் இன்னைக்கு நம்மள வர சொல்லிருக்காருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு பிறந்த நாள், என் பழைய எதிரியின் இறந்த நாள், என் பலம் தெரியாமல் என்னை பாதாளத்தில் தள்ள துடித்துக் கொண்டிருக்கும் புதிய எதிரி, பூமியில் வாழப்போகும் இறுதி நாள். உங்களுக்கு எதிரியா? எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பில்லாத சக்கரைக்கு சமம்னு நினைக்கிறவனா? என் வளர்ச்சிக்கு காரணமே எனக்கு வேண்டானவர்கள் தான், என்னை பெரிய மனிதனாக்கியதே என் எதிரிகள் தான். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்று கேள்விப்பட்டிருப்பாய், அதுபோல் எதிரி இல்லாத வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். எனக்கு எப்போதும் ஏராளமான எதிரிகள் இருக்க வேண்டும், அவர்கள் எல்லோரையும் நேருக்கு நேர் மோதி ஜெயிக்க வேண்டும். இதுதான் என் ஆசை, பேராசைதான், இருந்தாலும் அதுதான் என் லட்சியம். என்னை பொறுத்தவரை எதிரியை வேட்டையாடி வச்சு கண்கின்ற இன்பத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உங்கள் பழைய எதிரி சந்தானம், அவர் இறந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, யார் அந்த புதிய எதிரி? அவருடைய வாரிசு. யார், வாசுவா? இல்லை, அவனுடைய தம்பி வசந்தா. பால் மனம் மாறாத பச்சை குழந்தடா அவன். டேய், எனக்கு எதிரியா வர்றவனுக்கு தனி தகுதியே இருக்கணும்டா, அந்த தகுதி இவனுக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கேன். இவ்வளவு நாளும் எல்லோரும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். வாசுவுக்கு மூத்தவன் ஒருவர் இருக்கிறான், பார்ப்பதற்கு சாதுவானவன், பழக்கத்திற்கு சூதனை வேண்டவன், சந்தானத்தின் மூத்த மகன். எனக்கு அவன் தீர்க்கப்பட வேண்டியவன். யார் அவன்? மூர்த்தி. மூர்த்தியா? எந்த மூர்த்தி? என்ன மூர்த்தி? உடம்பெல்லாம் வீர்க்கிறதா? அது வந்து இல்ல ரங்கா, இவ்வளவு நாளும் என்னையும் என் கூட்டாளிகளையும் நம்ப வைத்து நமக்கு நல்லவனாக சட்டத்திற்கும் சமுதாயத்திற்கும் கெட்டவன் போல் ஆடர் மாறிக்கொண்டு என் கண் முன்னால் பசுபோல் நின்று கொண்டிருக்கும் இந்த மூர்த்தி தான் தலைவா. நீ சொன்னாலும் சொல்லாட்டவன் நான் தலைவன் தான்டா. சேவல் கூவி நேரம் விடியலடா, சேவலே இல்லாத ஊர்லயும் நேரம் விடிச்சுக்கிட்டு தான்டா இருக்கு. ஆனா நீ தான் அதை கொஞ்சம் மறந்துட்ட, இப்ப ஞாபகப்படுத்த கேட்டுக்கடா. சுத்திக்கிட்டு இருக்கிற பூமியை கூட சுண்டு விரால நிக்க வைக்கிறவன்டா இந்த ஆர்க்கே. உங்களை யாரோ நல்லா ஏமாத்திருக்கிறாங்க, நான் சந்திரத்திற்கு மகனும் அல்ல, அவர் எனக்கு தந்தை மல்ல. தயவுசெய்து நம்புற. சத்தமா சொல்லடா, மேல இருக்கிற உங்க அம்மாவுக்கு கேட்டா வருத்தப்பட போறாங்க. மூர்த்தி, சனத்துக்கு உனக்கு என்ன உறவுங்கிறது எனக்கு தெரியும், போலீஸுக்கு உனக்கு என்ன உறவுங்கிறது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். உளவு சொல்லி என் மனதை பிளவுபடுத்த நினைத்த உன் நோக்கம் என்ன? என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் போலீஸுக்கு தெரியப்படுத்திருக்கிறாயே ஏன்? காவல்துறையே என் கண்காணிப்பில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உனக்கு தெரிந்திருந்தும் என்னை காட்டி கொடுக்க திட்டம் போட்டிருக்கிறாயே எதற்காக? ஆமா, என்ன நினைச்சுடா கலெக்டருக்கு பெட்டிஷன் போட்ட? சொல்லு. அவனை ஏங்கிட்ட ஒப்படைச்சிருங்க பாஸ் நடு ரோட்ல வச்சு கண்டம் துண்டமா வெட்டி கழுகு கீரையாக்கி விட்டு உங்களை வந்து சந்திக்கிறோம். ஆமாம் பாஸ், இவ்வளவு நாளும் நமது கூட இருந்து நம்மளே காட்டி கொடுத்த இவனுக்கு அதுதான் சரியான பாடம். கூண்டு கிளி மாதிரி கூட்டாக இருக்கும் நமது கூட்டணியில் புதுமுகம் ஒருவன் கூட்டு சேர்கிறான் என்றால் நான் எப்பவுமே எச்சரிக்கையாக தான் இருப்பேன். இவன் வந்து சேர்ந்ததுமே இவனை கண்காணிக்க ஆரம்பிச்சேன். ஆள் பலே கில்லாடி, இத்தனை வருஷமா எனக்கு டிங்கி கொடுத்துருக்கான் பாஸ். இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், தயவு செய்து என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்பி வைக்க முடிவு பண்ணிட்டேன்டா. இந்த ஆரக்கையை எடுக்கிறவன் கதி என்ன ஆகுன்னு இந்த ஊருக்கு தெரியட்டும், உன்ன மாதிரி காட்டி கொடுக்கணுக்கா தெரியணும் பாரு. தலைவா, நீங்க நினைக்கிற மாதிரி சந்தானம் எனக்கு தந்தையும் அல்ல
வாசும் வசந்தும் எனக்கு தம்பியும் அல்ல. நேரத்தினா சொன்னதே சொல்லி என் கோபத்தை கிளறாத. உங்க அப்பன் ஜாதகமே என் கையில இருக்குடா. உனக்கு 8 வயசு இருக்கும் போது உங்க அப்பன் பிசினஸ் பண்றதுக்காண்டி இந்த ஊருக்கு வந்தான். உன் படிப்பு கட்டிட கூடாதுன்னு உன்னை உன் பாட்டி வீட்டுல விட்டுட்டு வந்தான். நீயும் படிப்பு முடிய வரைக்கும் அங்கே தங்கிட்டதால இந்த ஊர் மக்கள் யாருக்குமே உன் அடையாளம் தெரியாம போச்சு. உங்க அப்பன் செத்த பிறகு நீயும் உன் தம்பி வாசுவும் திட்டம் போட்டுதான் என் கோட்டைக்குள்ள நுழைஞ்ச, என்ன காட்டி கொடுக்க துணிஞ்ச. இது போதுமா இல்ல? போதுமா? போதும். ஏதோ அப்பா இறந்து போன கோபத்துல ஒரு சில தவறுகளை தெரியாம செய்து தயவு செய்து என்ன விட்டுருங்க. சேனு அந்த 3 கப்பை எடுத்துருவாட. இந்த 3 கப்பலையும் விசுக்கி இருக்கு, ஆனா 1 கப்பலை மட்டும் விஷம் கலந்திருக்கு. உனக்கு எது தேவையோ எடுத்து குடிச்சிட்டு போயிட்டே இரு. அதிர்ஷ்டம் இருந்தா பிழைச்சிக்க. 3ல ஏதாவது ஒண்ணு விஷம் இருக்கு. கேடு எனக்கு எதுவுமே வேண்டாம். கத்தேடு ரங்கா, நீ இந்த துப்பா கேடு. கத்தியும் துப்பாக்கியும் பயன்படுத்தினா நீ சாக போறது உறுதி. ஆனா இது அப்படி இல்ல. ஒரு வேளையில விஷம் கலக்காத விசுக்கி உன் கைக்கு கிடைச்சிட்டா உன் ஆயுசு கட்டி ஆயிடும். முடிவா சொல்றேன், எடுத்து குடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருடா. ரங்கா சிரி, மூர்த்தி சிரிக்கடா. சிரிச்சுக்க, ஏன்னா நீ சிரிக்க போற கடைசி சிரிப்பு இதுதான். புரியல? 3 கப்பலையும் விசந்தாண்டா கலந்து வச்சிருந்தேன் முட்டாள். டேய் ரங்கா, என்ன கொஞ்ச நேரத்துல மூர்த்தி செத்து போயிடவேண்டா. டேய் ஆங்கே, நீ செய்த பாவத்துக்களை ஒரு பதில் சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு என் கதை நீ முடிச்சிட்ட. ஆனா உன் கதையை முடிச்சு வைக்க என்னை போல எத்தனையோ மூர்த்திகள் வரலாம் போறாங்க. அவங்களுக்கு எல்லாரையும் பதில் சொல்லிதான். என்ன கேள்வி கேட்க இந்த உலகத்துல எவன்டா இருக்கான்? என்ன காட்டி கொடுத்து நீ ஜெயிக்க நினைச்ச, உனக்கு ஊத்தி கொடுத்து சத்தமே இல்லாம நான் உன்னை ஜெயிச்சுதான் பாத்தியா? அதுதான்டா ஆர்க்கே. டேய் ரங்கா, இவனை ஏதாவது உடங்காட்டுல தூக்கி வீசுங்க. சீனு காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டான் மூர்த்தி. நீ கதை கட்டி விடுறேன் பாஸ். குட். மணி 11 ஆகுது, இன்னும் காதல. இன்னைக்கு வரட்டும், பெரும் பாடா போச்சுப்பா. எங்க போறா, எதுக்கு போறா, எப்ப வருவா? அப்பப்பா கேள்வி கேட்டே கொண்டு விடுவான் அந்த ஆளு. இந்த ரீல் சுத்திர வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ல நடு ஒருத்தி தெரியுமே. நீ உள்ளூர் காரி, டெய்லி வீட்டுக்கு வந்துடலாம். நான் ஆசுல தங்குறவன், வாரதம் சொல்ல கொஞ்சம் கேட்டுத்தான் ஆகணும். அப்படின்னா என்ன மட்டும் தட்டிக்கு காட்டுல தருதல நினைச்சீங்களா? இந்த காலத்து பெண்களை எப்படிதாப்பா ஆத்து மணலை கிணத்து கேர திருச்சிருவீங்களே? என்ன சொன்னீங்க? பெண்களே இப்படித்தானா? அப்படின்னா நீங்க எத்தனை பெண்களை பாத்துருக்கீங்க? ஒளியாகி ஊனாகி உயிராகி என்று கடவுளை பாடினார் ஒரு புலவர்.
இப்போ நான் உன்னை பற்றி பாடுறேன் சிந்து, எனக்கு எல்லாம் நீதான். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கள்ளத்தனமா காதல் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு டார்லிங். யான் நிலைமை நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? தெரியுமா உங்களை பார்த்ததோ நல்ல திட்டு நின்று, ஆனா உங்களை பார்த்த உடனே என் மனசு அப்படியே பொறுக்கி போயிட்டு. என்ன இது, கேள்விக்கு கேள்விதான் பதிலா? இன்னைக்கு நாட்டுல ரொம்ப வீட்டுல அப்படிதான் நடக்குது. புருஷகாரன் பொண்டாட்டிக்கிட்ட என்னடி ரசம் பச்சை தண்ணியா இருக்கு, பருப்பு தண்ணி ஊத்திலேன்னு கேட்டா அவ பருப்புங்கிற விலை தெரியுமாயா உமக்கு இனியாவ திருப்பி கேக்குற? இதே கேள்விய எங்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லிருப்பேன் தெரியுமா? என்ன சொல்லுவ சொல்லு பாப்போம். என் வருங்கால பொண்டாட்டி எப்படி பேசுவானு நானும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். இது இது ரசம் தானா அப்படின்னு கேட்டா, ஆமாடா ரசம்னா தண்ணியா தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல. என்ன சொன்னா இப்போ டாவா? எங்க மட்டும் டீ போட்டு பேசலாம், நாம மட்டும் டாவா ஓட பேசக்கூடாது. தெய்வமே தெய்வமே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நியாயம் தேவைதான். அதுக்காக ஆண் குழந்தைகளை நாங்களும் பெண் குழந்தைகளை நீங்களும் சுமக்க முடியும். என்னோட அண்ணன் மூர்த்தி எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் இமீடியட்லி வாசு. யாரா மூர்த்தி? என்னோட அண்ணன்டா, என் அண்ணன்டா. ஹலோ, ராஜ்குமார் ஹியர். யாரு? செந்தூர் பாண்டியனா? எந்த செந்தூர் பாண்டியன்? எழுத்தாளரா? ஓ, மாவட்ட செயலாளரா? கொஞ்சம் இருங்க, அப்பாவை கூப்பிடுறேன். ஆ, என்கிட்ட தான் பேசணுமா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னது, வரப்போற தேர்தலில் எனக்கு சீடுறான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? அண்ணாச்சி, எனக்கு இந்த அரசியல் அறவே ஆகாது. அதெல்லாம் அப்பாவோட சரி, அவங்களுக்கு வயசாகி போச்சு. இன்னும் நீங்கள் வேற கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறது நல்லது. ஆ, இதில் யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? எனக்கு என்னைக்கு அரசியல் ஆர்வம் வருதோ அன்னைக்கு உங்களை தேடி நான் நிச்சயமா வருவேன். என் தொழிலா காடுகளை அழிக்கிறது, அதாவது மர வியாபாரம். மரங்களை அழிச்சா மழை வராதா? யோ, அந்த வீரப்பனை விடையா நான் அதிக காடுகளை அழிச்சிட போறேன்? என்னது, வீரப்பனை பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க? ரெண்டு மாநில கவர்மெண்ட்டும் காவல்துறையும் சேர்ந்து ஒரு தனி மனிதனை பிடிக்க முடியல. சாதாரண ஒரு பத்திரிகாரன் பேட்டி எடுத்துட்டு வர்ற ஒரு ஆசாமிய காக்கி சட்டக்காரங்களால கண்ணாலே பார்க்க முடியலன்னா என்ன அர்த்தம்? காவல்துறையின் பலம் குறைஞ்சு போச்சா, இல்ல வீரப்பன் பலம் கூடி போச்சா? யோ, நீங்க வீரப்பனை பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டும் சரி, அவனை உருவாக்கி விட்டவங்க யாருன்னு பார்த்து அவங்கள முதல்ல தூக்கல போடுங்க. இல்லைன்னா இன்னும் பல வீரப்பனை உருவாக்கி விட்டுருவாங்க. முயற்சி பண்றீங்களா? கிழிச்சிங்க. வாங்கப்பா. யாரப்பா போன? உங்க கட்சியோட மாவட்ட செயலாளர். நம்ம தொகுதிக்கு வரப்போற எம்பி தேர்தல்ல எனக்கு சீட்டு தரலான்னு முடிவு பண்ணிருக்காங்களா? ஆஹா, நல்ல சந்தர்ப்பம், சரின்னு சொல்லிவிட்டாயா? அப்பா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏதோ என்னால முடிஞ்ச தேவைகளை மக்களுக்கு செஞ்சுட்டு மன நிறைவோட இருக்கேன், இது போதும்ப்பா. ராஜகுமார், தேர்தல் நீ நின்னா நிச்சயம் நீதான் ஜெயிப்ப. உன்னை ஜெயிக்க வைக்கிறது என் பொறுப்பு. பதவி கையில இருந்தா இதை விட அதிகமா மக்களுக்கு சேவை செய்யலாம் இல்லையாப்பா? நான் தான் ஜெயிப்பேன்னு எனக்கும் தெரியும்ப்பா. ஆனா பதவியில இருக்கிறவங்க எல்லாருமே மக்களுக்கு நன்மை செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறதாப்பா தப்பு. இந்த காலத்துல அரசியல் அரசியல்வாதிங்க அதை ஒரு வியாபாரமாவே மாத்திட்டாங்க. ஒரு சில பேர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்தமா அரசியலையும் அரசியல்வாதியும் குறை சொல்லக்கூடாதுப்பா.
ராஜகுமார், ஒரு நாட்டை கட்டி காக்குறது சாதாரண விஷயம் அல்ல, தனி ஒரு மனிதனால் செய்யக்கூடிய காரியமும் அல்ல. பல பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் போது யார் அதிகமா செய்தாங்க, யார் குறைச்சி செய்தாங்க என்று பார்க்க கூடாது. காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா அதை மட்டும்தான் பார்க்கணும், அதுதான் அரசியல். அப்ப நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க, என் குணத்துக்கு அரசியல் சரிப்பட்டு வராது, அதெல்லாம் தப்பு செஞ்சு பழக்கப்பட்டவங்களுக்கு தான் சரி. நீ தப்பு செய்ய மாட்டான் என்றுதானப்பா உன்னை அரசியலுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். சத்தீஸ்வரன் மகன், சாதாரண ஆள் இல்ல, அரசியலில் பெரிய சாணக்கே நின்று இந்த நாடே போற்ற வேண்டியங்கிறதப்பா என் விருப்பம். அப்பா, என் சொந்த சம்பாத்தியத்துல எத்தனையோ சொத்துக்களை வாங்கியிருக்கேன், வேலை பேச்சுக்கிட்டே இருக்கேன். நான் தேர்தல் நின்று ஜெயிச்சிட்டோம்னா எல்லாரும் என்ன வேலை பேசுவாங்க, இது எனக்கு தேவையா? நீ என்ன சுயேட்சையா நிக்க போற, ஆளுங்கட்சி சார்பா நிக்க போற? சூட்கேஸ் ஆசை எந்த கட்சிக்காரையும் விட்டு வைக்கலப்பா. பதவிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுக்கிறவனும், பணத்திற்கு ஆசைப்பட்டு தன் மானத்தை விற்கிறவனும் அரசியல்வாதி இல்லப்பா, சந்தர்ப்பவாதி. சந்தர்ப்ப சூழ்நிலையில் சறுக்கி அரசியலுக்குள்ள விழுந்தவன் நிச்சயமா ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்க முடியாது. அப்பேற்பட்ட அப்பனுக்கு நீ பிறக்கவும் இல்ல, இந்த அப்பை அப்படி உன்னை வளர்க்கவும் இல்ல. ஐயோ அப்பா, அரசியல கிண்ட கிண்ட அசிங்கமா தான் வரும், ஆளை விடுங்க. நில்லுப்பா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்தேன். நாட்டை பத்தி பேசியதும் வீட்டை பற்றி பேச மறந்தே போயிட்டேன். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? என் தங்கச்சி மகன் சுந்தர் என்ன கொஞ்ச நாளையில மிலிட்ரியில இருந்து ஊருக்கு வராம்ப்பா, அவனுக்கு உன் தங்கை மாலினியை திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். உன் அபிப்பிராயம் என்னப்பா? எனக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்லப்பா, சுந்தர் மாலினிக்கு முறை மாப்பிள, நம்ம அளவுக்கு அவனுக்கு அந்தஸ்து இல்லைங்கிற ஒரு குறைய தவிர வேற எந்த குறையுமே இல்லப்பா. நம்ம வீட்டு பொண்ணு நாகரிகமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நாம தான் வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படின்னா சரி, உங்க பேர்ல உள்ள சொத்துக்கள் அத்தனையும் தங்கச்சிக்கு சீதனமா கொடுத்துருங்க, நான் சம்பாதிச்ச சொத்து எனக்கு தாராளமா போதும்ப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. மாலி மாலி, எனக்கும் வயசாகி கொண்டே போயிருது, உன் அண்ணனும் கல்யாண வயசை தாண்டி நிற்கிறான். என்ன அண்ணனுக்கு கல்யாணமா? நம்ம வீட்டுக்கு அண்ணன் வரப்போறாங்களா? அன்னைக்கு எந்த ஊரு, என்ன பேரு, எப்ப வருவாங்க சொல்லுங்கப்பா. என் மண்டு அப்பா கொஞ்சம் பேச விடு, கல்யாணம் எனக்கு இல்ல உனக்கு. எனக்கு கல்யாணமா? கேப்பா, நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு இடஞ்சல இருக்கா? மாலினி, என்ன வார்த்தமா சொல்லிட்ட? இந்த அண்ணன் உடம்புல ஓடிட்டு இருக்க உயிரே நீதானம்மா. மாலினி, வயசு பொண்ணை வீட்டுல வைத்துக்கிட்டு சம்பந்தம் பார்க்காம இருந்தா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. ஒரு தகப்பனுடைய கடமையை மகளுக்கு மாப்பிள்ளை தேடுறதாம்மா. என் கடமையை காலாகாலத்தில் முடிக்கணுங்கிறது நான் ஆசைப்படுகிறேன், அவ்வளவுதான். அப்பா, உங்க விருப்பத்துக்கு எதிரா நான் இதுநாள் வரைக்கும் நடந்ததில்லை, நடக்க போறதே இல்லை, உங்க இஷ்டப்படியே செய்யுங்கப்பா. மாப்பிள்ளை வேற யாரும் இல்லம்மா, உன் அத்தை மகன் சுந்தர் தான், உனக்கு சந்தோஷம் தானே? முதலில் திருமணம் செய்ய வேண்டும் என்று சுந்தர் நினைத்து விட்டால் சிந்து குழந்தைடா. என்ன குழந்தையா? என்ன பண்ணுங்கடா? அப்படியானால் சிந்து படிப்பு முடிஞ்சு அவளை ஒருத்தன் கையில் ஒப்படைச்ச பிறகுதான் சுந்தருக்கும் மாலினிக்கும் கல்யாணம் நடக்கும் என்கிற அதில்லாவிட்டால் வாய்ப்பே இல்லையா ராஜுமார்? ஒரு வழி இருக்குப்பா. என்னப்பா வழி? கரெக்ட். அப்பா, சுந்தருக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அவன் தங்கை சிந்து திருமணம் செய்து கொள்ள நான் தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, இரண்டு கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்தில் ஜாம் ஜாம் நடத்திடலாம். நீ என்ன நினைக்கிற? அவனுடைய செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்து உன் சாவுக்கு சாட்சியெல்லாம் அவன் செய்திருக்கலாம். இந்த வாசுவின் மனசாட்சி மட்டும் போதும், நல்லவர்கள் வாழ உயிரை கொடுக்க தயங்காத நான் கெட்டவர்களை ஒழித்து உயிரை எடுக்க அவன் தயங்க மாட்டேன். அந்த ஆர்க்கையின் உடலை கூறு போட்டு உயிரை உனக்கு காணிக்காக்காமல் ஓய மாட்டேன். ஒரு கூட்டு பறவையாக இருந்த நம்ம குடும்பத்தை சீரழித்து சின்ன பின்னமாக சிறுவனை கழுகில் ஏற்றி சலுகைக்கும் காக்கைக்கும் இறக்கல. நான் உன் தம்பி வாசு இல்ல அண்ணே. சட்டத்திற்கும் சமுதாயத்திற்கு வேணா உன் சாவு தற்கொலை இருக்கலாம், நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் தற்கொலை செய்து கொள்ள அளவிற்கு நீ கோலை அல்ல. என்னை என் தம்பியும் பிரிந்து ஒன்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். அவன் முகத்தை கூட உன்னால பார்க்க முடியலையப்பா. என்னடா
என்னால நம்ப முடியலனே அண்ணன் எப்படி இறந்தாரு? இல்ல அண்ணன் இறக்கல அண்ணே. ஆமா மசம், அண்ணன் சாகல, சாகடிக்கப்பட்டான். அதுதான் உண்மை. அண்ணனை சவக்குழிக்குள் அனுப்பி அயோக்கியன் அந்த ஆர்க்கே. ஆர்க்கேயா? அண்ணன் வேலை செய்த கம்பெனி ஓனர் அச்சனே. அவர் ரொம்ப நல்லவர் அச்சனே. நல்லவன். நான் செய்யும் தவறுகளை தட்டி கேட்கும் ஒவ்வொரு மனிதனையும் கொன்று குப்பல் வீசும் அவன் நல்லவன். தான் ஒரு தண்ணீரகத்த தலைவன், தரங்கட்ட எண்ணம் கொண்ட அவன் நல்லவன். கலைகளுக்கும் கோட்டான்களுக்கும் நாய்களுக்கும் நரிகளுக்கும் தான் அவன் உண்மையில் நல்லவன். ஊருக்கும் உற்றாருக்கும் ஏன் வெச்ச அப்பனிடம் கூட நல்லவன் போல் நாடகமாடி கொண்டிருக்கும் நயவஞ்சகன். எல்லோருக்கும் நல்லவரா தெரியும் ஆர்க்கே, உங்களுக்கு மட்டும் கெட்டவரா தெரிய காரணம்? அவனுடைய உண்மையான குணம் எனக்கு மட்டும்தானப்பா தெரியும். அதெல்லாம் இப்ப உனக்கு புரியாது. நேரம் வரும்போது நானே எல்லாம் விவரமாக சொல்லுகிறேன். இப்போதை கண்ணனை கொலை செய்தது அந்த ஆர்க்கதான் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள். உங்க சந்தேகத்தை போலீஸ்ல சொல்லிருக்கலாம்ல. சரியான சாட்சி இல்லாம எந்த கேஸும் கோர்ட்டில் ஜெயிக்காது வாசன். விஸ்கில் விஷத்தை கலந்து கொடுத்து தானே தற்கொலை செய்து கொண்டான் என்று கேஸை மாத்தி பைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குனே, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. வனையிலகாவது சொந்தமான வயசான ரப்பர் மரங்களை ஏலம் எடுத்து வெட்டி விற்பது அவனுடைய உண்மையான தொழில். அதிகாரிகளுக்கு அன்பளிப்பு கொடுத்து அருகில் நிற்கும் தேக்கு மரத்தையும் ஈட்டி மரத்தையும் வேரோடி வெட்டி விற்பது அவனுடைய மறைமுக தொழில். இந்த ரகசியங்களை அண்ணன் என்னிடம் சொல்வான், நான் போலீஸுக்கு சொல்வேன். கடந்த 5 வருடமாக போலீஸ் தகவல் கொடுத்துதான் இருக்கிறோம். ஆனால் போலீஸும் அவன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடைசியில் மாவட்ட கலெக்டருக்கு நேரடியாக ரிப்போர்ட் எழுதி கொடுத்தோம். ஆனால் அதே கலெக்டர் ஆர்க்கே வீட்டில் விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்ததை அண்ணன் பார்த்திருக்கிறார். மை காட், அப்படின்னா அண்ணன் நீங்களும் எழுதி கொடுத்திருந்த ரிப்போர்ட்ட அந்த கலெக்டர் ஆர்க்கேட்ட சொல்லிருப்பார் இல்லையா? ஆமா மசன், ஆர்க்கே கரன்சிக்கு கலெக்டர் அடிமை ஆகிட்டாரு. இனி ஆர்க்கே கூட்டத்திற்கு நீ போக வேண்டாம் என்று அண்ணனை தடுத்தேன். அவர் கேட்கல. எந்த லட்சத்திற்காக அவர் கோட்டைக்கு நுழைந்தனோ அந்த லட்சம் நிறைவேறுகின்றவரையிலும் என் உயிரை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போனதான் பா, திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. நான் உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சிருந்தோம். அண்ணன் அங்க போன எவ்வளவு பெரிய முட்டாள்தானே, என்ன லட்சியம்? அப்படி பெரிய ஒரு லட்சியம் வசன், உனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தால் இப்படி எல்லாம் பேச மாட்டாய். இதுவரையிலும் உனக்கு தெரியாமல் இருந்த உண்மையை இப்பொழுது சொல்கிறேன், கேட்டுக்கொள். உன்னையும் என்னையும் பெற்று வளர்த்த ஆளுக்கு நம் தந்தையை கொன்றதும் இதே ஆர்க்கே தான்டா அண்ணே. ஆமா மசன், விசாரணை இல்லாமல் தூக்கிலிடப்பட வேண்டும் அந்த ஆர்க்கே. என் தந்தை அழித்தாய், சமையலை அழித்தாய், என் தந்தையின் தமையனை அழித்து விட்டு நீ இடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டு நீ இளவம் பஞ்சம் உறங்கி கொண்டு இருக்கிறாய். இனி உனக்கு சுடுகாட்டு விரைவு கட்டம் இதுதான்டா உறக்கம். உன் வருங்காலம் வசந்த காலமாக நின்று உன் வாசல் கதவை திறந்து கொண்டு காத்திருக்கிறாயா? இனி இந்த வசந்தி மல்வரதான்டா வீசா. அண்ணே, பெரிய அண்ணன் விட்டு சென்ற கடமைகளை நான் நிறைவேற்ற தயாரா இருக்கணே. வயசோ எறிகிட்டு போதே. கால காலத்துல ஒரு பொண்ணு வருது சொல்லி எங்க அப்பனோட சொன்னேன். பொண்ணு பார்க்க போறேன்னு போன மனுஷன் 3 மாசம் ஆச்சு. எங்க போனா, என்ன ஆனா, இருக்கானா, செத்தானா, ஒரு துப்புமே தெரியல. செத்தே தெரிஞ்சா கூட கழிக்கொண்டே கழிச்சுட்டு நம்மளா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னா அதுக்கும் வழி எல்லாம் பண்ணிவிட்டானே இந்த பாரிப்ப. அப்ப என்ன சாமியார் மேஜை மீது உட்கார்ந்து தவஞ்சிட்டு இருக்காரு. சரி, யானை மேல உட்கார்ந்தா என்ன, எருமை மேல உட்கார்ந்து தவஞ்சா நமக்கு என்ன? இவருக்கிட்ட நம்ம அப்பனை பத்தி விசாரிச்சு போவோம். சாமி சாமி, நான் தான் சாமி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதை உடனே தீர்க்கணும். நான் கொஞ்சம் உங்க பக்கத்துல வரலாமா சாமி? தாடி வீசியம் 3 மாசத்துக்குள்ள அரை அடி நிலத்துக்கு வந்துடுமா சாமி? எவன் செயல்? இந்த ஒட்டு தாடி ஒட்டு வீச வைப்பானே அவன் செய்யலா? அடையப்பா, என்னடா பாக்குறேன். இன்னும் வயசுலயும்
ஒரு படத்தை மாட்டே. சரி கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். இல்லையா அப்பா எனக்கு ஒண்ணு பறந்து வரேன்னு சொல்லிட்டு நீ ஒரு பதில் சொல்ல இப்படி வந்து உட்காந்துட்டே. இது உனக்கே நியாயமா இருக்குதாப்பா. தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு சித்தி தேவைடா. சித்தி கிடைக்காசத்துல இப்படி சாவியார் ஆகிட்டியா? அவருக்கு இனி அவர் பேச மாட்டார். எங்க நான் சொல்றேன் சாமி, அது தெரியுது. உன் ஊர் என்ன, பேர் என்ன, இந்த பறவை எப்படி வந்து அதை சொல்லு. அதை ஏயா கேக்குற? அது ஒரு பெரிய கதை. என் பேரு கண்மணி. எனக்கு ஜீவான்னு ஒரு அத்தம் ஆயிருச்சான். அவ பெரிய அயோக்கிய. என்ன சுத்தி சுத்தி விரட்டி வந்தான். அதுதான் இந்த சாமியார்ட்ட அடைக்கலம் தேடி வந்தேன். இங்கே தங்கிட்டு இவங்க அடைக்கலம் தேடிருக்க. இவங்க யார் தெரியுமா உனக்கு? சொன்னாத்தான் தெரியும். அதுலயும் முன்னாடி சொல்லிட்டீங்களே உங்க அப்பான்னு. அது மட்டும்தான் தெரியும். இப்ப பாரு. ஐயோ போலி சாமியாரு, நல்ல வேலை, நல்ல சமயத்துல வந்து இதை காப்பாத்திட்டீங்க. இனி அடைக்கலம் தேடி யாருகிட்ட போக போற? கண்ணு கொஞ்ச நேரம் மனவிட்டு பேசுறோம். உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. உங்களை பார்க்கணும், பேசணும்னு எனக்கு இவ்வளவு ஆசையா இருந்து தெரியுமா? உங்களை பார்த்த உடனே எனக்கு உங்களுக்கு கல்யாணம்னு செய்தி கேள்விப்பட்டவனே, நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டது தெரியுமா? கண்டதும் காதல் வரல, அதே போல கடிதத்தின் மூலமாகவும் காதல் வரலாம். ஆனா நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே உங்களை பார்த்த உடனே நான் காதல் கொண்டேன். அந்த காதல் வயசாகி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இனிமேல என்னால பொறுத்துக்கவே முடியாது. வாங்க, உடனே வாங்க. என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் மாலினி? உன் கனவு நனவாகும் காலம் வந்துவிட்டது. உன் அத்தான் சுந்தர் இன்னும் ஒரு வாரத்திற்குள் ஊருக்கு வந்து விடுவான். அது வரைக்கும் பொறுத்துக்கம்மா. மாலினியை சுந்தருக்கு தான் மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அதிகம் ஆசைப்பட்டவளே என் மனைவிதான். மகள் கல்யாணத்தை பார்க்க அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல. நம்ம கையில் என்ன இருக்கிறது? வணக்கம் தலைவரே. அப்பா சண்முகம், என்ன நடை உடை பாவனை எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக தெரிகிறது. நடை எனக்கு சொந்தமானது, உடை இந்த அரசியலுக்கு சொந்தமானது, பாவனை இந்த பாவப்பட்ட மக்களுக்கு சொந்தமானது. இந்த தகுதி எம்எல்ஏங்கிற முறையில
மேடையில் நின்று கொண்டு ஏழை எளிய மக்களுக்காக சில வாக்குறுதிகளை கவர்ச்சிகரமாக அள்ளி வீசினேன். அதற்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? 10 விரல்களுக்கும் 12 மோதிரங்கள். உங்கள் கைகள் வெறுங்கையாக இருப்பதற்கு காரணம் இப்போது புரிகிறதா தலைவரே? நல்லா புரியுதுப்பா. நிறைவேற்ற முடியாத காரியத்திற்கே இவ்வளவு வருமானம் என்றால், ஒரு சிலவற்றை நிறைவேற்றி விட்டால் எவ்வளவு வருமானம் வரும் என்று எனக்கு நல்லா புரியுதுப்பா. அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் சொல்லாமலே செய்வோம், ஆனால் இந்த காலத்தில் நீங்க சொல்வோம் செய்ய மாட்டோம் நல்லதைகளை, செய்வோம் சொல்ல மாட்டோம் கெட்டதைகளை. தலைவரே, நாடு இப்ப ரொம்ப முன்னேறி, நான் எங்க நான் முன்னேறி இருக்குது, நீங்க தான் முன்னேறிட்டே இருக்கிறீங்க. சரியா சொன்னீங்க, தன்னை போல பிறரை என்ன தன்மை வேண்டும் என்று சொல்லி வச்சீங்க, ஆனா செயல்படுத்தல. நாங்கள் செயல்படுத்துவோம், நாங்கள் அனுபவிச்சா நாட்டு மக்களை அனுபவிச்ச மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். இதுல என்ன தவறு இருக்கிறது? நீங்க நினைக்கிற மாதிரி மக்களும் ஒரு நாள் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அத்தனை அரசியல்வாதிகளும் ஒரு நாளைக்கு தாங்க மாட்டீங்கடா. அன்பளிப்புங்கிற பேர்ல நீங்க வாங்குற லஞ்சத்துக்கு அளவே இல்லாம போச்சு. அளவோட வாங்கணும்னு நினைக்கிறோம் தலைவரே, ஆனா இந்த அதிகாரிங்க சொல்ல பெரிய தொல்லை இருக்குது. ஆயிரக்கணக்கில் வாங்குறதெல்லாம் அவங்களே வச்சுக்கிடுறாங்க, லட்சக்கணக்கில் மட்டுமே எங்களுக்கு விட்டு கொடுக்கிறாங்க. எங்களை வேற என்ன செய்ய சொல்லிருங்க? எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த பாடம் தானப்பா. கழுவி கூட சேர்ந்த கன்று மாதிரி கதையாகி போச்சு. அரசியல்வாதிகளை விட மோசமாயிட்டாங்க அதிகாரிங்க. இப்படி ஆளாளுக்கு போட்டி போட்டு சுரண்ட ஆரம்பிச்சீங்கன்னா எத்தனை நாளைக்கு அந்த நாடு தாங்கும்? நீங்களும் ஒரு பழைய மந்திரி, பழுத்த அரசியல்வாதி என்பதை மறந்துடாங்க தலைவரே. அந்த காலத்துல மக்களை கண்டு நாங்க பயப்பட்டோம், இந்த காலத்துல அரசியல்வாதிகளை கண்டு மக்கள் பயப்படுறாங்க. இதுக்கு பெயரானா மக்களாட்சி. எங்களை கண்டு பயப்படுவதற்கு நாங்கள் என்ன கடினாய்களா? கடினாய் கூட கல்லை கண்டால் பயப்படும், ஆனா நீங்க ஜெயில் தம்பிக்கு கூட பயப்பட மாட்டேங்கிறீங்களா? தலைவர ரொம்ப சூடாயிட்டீங்க. தலைவர போன் அடிக்கவும் யாருன்னு பாருங்க, நான் இன்னொரு சந்திக்கிறேன். ஹலோ, யாருப்பா? சுந்தரா? எப்படிப்பா சௌக்கியமா இருக்கியா? எல்லாமே ஊருக்கு வர போறியா? கொஞ்சம் இருப்பா. மாலினி, மாலினி, உன் அத்தான் சுந்தர் ஊருக்கு வர போயிடறா. இந்த அம்மா பேசு. அத்தா, நீங்க எப்ப ஊருக்கு வரப்புறீங்க? ஐயோ, நீங்க வர்றத நினைச்சாலே எனக்கு எப்போ சந்தோஷம்தான். சீக்கிரமா வாங்க, உங்களுக்கு எப்பவுமே கேளுதான். எல்லாருக்கும் வேதனை,
வருகிறோம் வைகாசி. வரும் வைகாசி மாசத்துல பந்தளம் போட்டு ரெண்டு வாட வரண்டட்ட போரண்டி, ரெண்டு வாட வரண்டட்ட போரண்டி. ரங்கா, பத்து வருடங்களாக மந்திரியாக இருந்து இந்த தொகுதிக்கு பல நல்ல காரியங்களை செஞ்சு கொடுத்து மக்கள் மனதில் முடிசூடா மன்னனா திகழ்ந்தவர் எங்க அப்பா. கடைசியில் இளைஞர்களுக்கும் பதவி வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் அரசியலை விட்டே விலகி கொண்டார். அவர் மட்டும் சரி என்று சொல்லியிருந்தால் அவர் அமர்ந்திருந்த அதே நாற்காலியில் என்னையும் அமர வைத்திருப்பார். ஆனால் நான் சம்மதிக்கவில்லை. என்ன தலைவா, வீடு தேடி வந்த மகாலட்சுமியை விரட்டி அடித்த கதையா இருக்கு உங்கள் கதை? அப்பொழுதே நீங்கள் மந்திரியாக இருந்தால் இந்நேரம் நீங்கள் ஒரு முதல் மந்திரியாக இருப்பீங்க. நான் ஒரு இணை மந்திரியாகவோ இல்ல ஒரு துணை மந்திரியாக ஆகியிருப்பேன். அதனால தாண்டா நான் மந்திரி ஆகல. என்னப்பா, நான் இணை மந்திரியாக கூட ஒரு தகுதி இல்லாதவனா? மந்திரி ஆகிறதுக்கு தனி தகுதியே தேவையில்லடா. கொஞ்ச நாள் வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்தணும், ஊர்ல வம்பு பேசணும், ஊர்ல சண்டையை தூண்டி விட்டுட்டு நம்மளே சமரசமும் செஞ்சு வைக்கணும். இதுதான் முதல் தகுதி. பிள்ளையே கிள்ளி விடணும், தொட்டிலையும் ஆட்டி விடணுங்கிறீங்க, அதுதான் அரசியல். தலைவா, தப்பா நினைக்கல, நான் ஒன்று கேட்கலாமா? என்ன, உங்க அப்பாவும் அப்படித்தான் அரசியலுக்கு வந்தாரான்னு கேட்க போற? ஐயா, அது எப்படி அவளை கரெக்டா சொல்றீங்க? டேய், நீ கோடு போட்டா நான் ரோடே போடுவேன்டா. டேய், நான் சொல்றது இந்த காலத்து அரசியலை பத்தி. அந்த காலத்து அரசியல் தலைவர்கள் எல்லாம் நேர்மையா இருந்து பெயரையும் புகழையும் சம்பாதிச்சாங்க. இந்த காலத்து அரசியல்வாதிங்க சூட்கேஸ மட்டும்தான் சம்பாத்தியம் பண்றாங்க. அதை வேண்டும் பாஸ், அடுத்த தலைவர் சொல்லுங்க, நானும் அரசியலில் நுழைவதற்கு முயற்சி பண்ணி பாக்குறேன். அடுத்தது என்ன, கட்சி மேலிடத்துக்கு தெரியற மாதிரி நாலு லித்தோ போஸ்டர், 40 அடி உயரத்துல ரெண்டு கட் அவுட், கட்சியில செல்வாக்குள்ள மந்திரி இன்றி வரும்போது ஒரு பெரிய ஆர்ச். வந்தாச்சு, முழு தகுதியும் வந்தாச்சு. இனி எந்த நேரத்திலும் கூப்பிட்டு சீட்டு தருவானா? அப்ப முதல்ல கொஞ்சம் செலவு இருக்கு சொல்றீங்க. செலவு என்னடா பெரிய செலவு, கட்சி பேரை சொல்லி கலெக்ஷன் பண்றதுக்கு தில் இருந்தா போதும். உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு ஊருக்குள் எவ்வளவோ நல்ல பெயர் இருக்கு, அதற்கு அப்புறம் எதற்காக பாஸ் வழி வந்த வாய்ப்பை வேண்டாம் சொல்றீங்க? மக்கள் மத்தியில் என் தந்தைக்கு இருக்கும் செல்வாக்கு குறைந்துவிட கூடாது என்பதற்காக தான் நான் இந்த அரசியல் ஆசையை கைவிட்டேன். ரங்கா, என் தந்தை அரசியலுக்கு வந்திருந்த நேரம், நான் அரசியலுக்கு வந்திருந்தால் வாரிசுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டார், குடும்ப அரசியல் நடத்துறாங்க வீண் பழி என் தந்தை மீது விழும். அது மட்டுமல்ல, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு இரண்டு பக்கமும் இடி, இந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லா பக்கமும் இடி, சட்ட சபையில அடி. இதெல்லாம் அனுசரிச்சு போற அளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது பாரு. என்னுடைய ஒரு சின்ன அபிப்பிராயத்தை சொல்லட்டுமா பாஸ்? சொல்லு.
அட்வைஸுக்கு மறைமுக பெயர் தான் அபிப்பிராயம். அஞ்சு காசு கூட செலவு இல்லாம கிடைக்கிறது இந்த அட்வைஸ் ஒண்ணுதான். சும்மா சொல்லு காசா பணமா? என்ன தடவை உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு வந்தா அது எனக்கே தந்தரமா கிடையாது பாஸ். சரி என்னடா ஆபத்து? ரங்காக்கு வாய்ப்பு கொடுக்கறது ஆபத்துங்கிறியா? இல்ல வாசு, நமக்கு ஆபத்து வருகிறது. வாசு சேனு என்ன வாசட சொல்ற? மலையளவு ஆபத்து வந்தாலும் அதை மயிராக்கி பொசிக்கி விடுவேன். நான் தலை போற வேகத்துல வந்திருக்காரு, தயங்காம சொல்ல அந்த ஆபத்தை. மூர்த்தியை நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் என்றும் காவல்துறைக்கு பணத்தை கொடுத்து கேசையை தற்கொலை என்று மாற்றிவிட்டதாகவும் வாசுவும் வசந்தும் ஊரெல்லாம் விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பாஸ். அனுராப ஓட்டு வாங்க நினைக்கிறான் அவன். சீனு மூர்த்தியை நாம் கொலை செய்யவில்லை, தற்கொலை செய்து கொள்ளத்தான் வைத்தோம் என்பது உனக்கு தெரியாதா? வாசுவிடம் இருக்கும் பலத்தை வசந்த் தன் அறிவு திறமையினால் பயன்படுத்த தொடங்கிவிட்டால் சட்டத்தின்படி நம்மளை சீக்கிரத்தில் மிகவும் சுலபமாகிவிடும். சட்டத்தின்படியில் என்றால் என்னை சிறைச்சாலைக்கு அனுப்பிடுவான் என்று சொல்கிறாயா? ரங்கா சிறை மரபில் கருவறையில் தனி அறையில் மறுபிறவி எடுத்து வந்தாலும் என்னை சிறை அறையில் தள்ள யாராலும் முடியாது. என்னை ஜெயிப்பது என்பது என் எதிரிக்கு மறு ஜென்மம் எடுப்பதற்கு சமம். என்னை பற்றி என் நண்பன் ரஞ்சித்தை கேட்டுப்பார், ஜேடி பிரதாப்பை கேட்டுப்பார், தன் மானத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்த என் நண்பை எழுப்பி கேட்டுப்பார். இந்த ஆர்க்கு தோல்வி தலைவராக சரித்திரமே கிடையாது என்று அடித்து சொல்வார்கள். இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லவா? பாதுகாப்பை பற்றி என்னிடம் பேசாதே. என் கோட்டைக்குள் என்னை மீறி எந்த வித அசம்பாவிதம் நடந்து விடாது. இப்போது என் அச்சமெல்லாம் ஊருக்குள் பரவி இருக்கும் இந்த செய்தி என் தந்தையின் காது கெட்டிவிடக் கூடாது. அவருக்கு சந்தேகம் வந்து விட்டால் நம் தொழிலை நிச்சயம் பரவிட வருவார். அதனால் ஒரு 3 மாத காலத்துக்கு தேக்கு மரமும் ஈட்டி மரமும் கொஞ்சம் வளர்ந்துட்டு போட்டுமே. செந்தாமரை வளர்வதை பார்த்திருக்கிறேன், ரோஜாவில் முள்செடியில் ரோஜா மலர்வதை பார்த்திருக்கிறேன், அமுதத்தில் ஆலகால விஷம் பிறந்திருப்பதை நான் இப்ப தான் ஆச்சரியமா பார்க்கிறேன். அமுதம் முன்னாள் மந்திரி சத்தியசீலன், ஆலகால விஷம் அவரது அன்பு மகன் ராஜ்குமார் என்ற ஆர்கே. ஆமாம் சிந்து, சத்தியசீலன் சத்தியம் தவறாத ஒழுக்க சீலன், அவரது மகன் அதற்கு நேர்மாறான ஒழுக்கத்தையும் நேர்மையும் ஒரு சில வினாடி கூட சிந்தித்து பார்க்காதவன். யார் பத்தி நீ யார் சொல்றீங்க தெரியுமா? முன்னாள் மந்திரி சத்தியசீலன் என் அம்மாவோட அண்ணன். சிந்து என் தாய்மாம் மகன் தான் அந்த ராஜ்குமார். தந்தை சர்மிக்கு மந்திரம் இல்லைன்னு சொல்றாங்களே, அதுபடி நடத்திட்டு இருக்காரு ஏன் அத்தா ராஜ்குமார்? அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கண்களை மறைக்கிறது சிந்து. நானும் உன்ன போல அவனை ரொம்ப உயர்ந்தான் நினைச்சிருந்தேன். என் நினப்பு தவறுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சு. ஊரில் நடக்க அத்தனை குற்றங்களுக்கும் ஆஸ்தான கூறு அந்த ஆர்கே தான். இங்க பாருங்க வசந்த், இனிமே என் அத்தனை பத்தி நீங்க குறை சொல்றத என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாத. இதுக்கு மேல நீங்க குறை சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லு. என் முறையான அத்தானுக்காக முறையாக போற உங்களை கூட நான் புரியறதுக்கு தயாரா இருக்கேன். ஆமா, என் மாமனுக்கு மச்சானுக்கு எதிரி, எனக்கு எதிரிதான். என் அத்தா ராஜ்குமார் நல்ல பெருந்து, நீங்க என்ன ஒப்புக்கிறீங்களோ அன்னைக்கு நம்ம சந்திக்கலாம். குட் பை. வசந்தின் உடன்பிறப்பு வாசு. அண்ணே நீங்க எங்கனே? மூர்த்தி அண்ணன் இல்லாத வீடு எனக்கு வீடாக தெரியவில்லை வசந்த். ஒரு மாறுதலுக்காக உன்னை பார்ப்பதற்காக வந்தேன். நல்ல சமயத்தில் தான் வந்திருக்கேன். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? வசந்த் இல்லேன்னு சிந்தி இல்லை, சிந்தி இல்லேன்னு வசந்த் இல்லைன்னு உன் நண்பர்கள் தான் சொன்னாங்க. அண்ணே என்ன மன்னிச்சிடுங்கண்ணே, நான் அந்த விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கல, சொல்லல, சந்தர்ப்பம் கிடைக்கல. பரவாயில்லையப்பா, காலத்தின் கட்டாயம் தானே காதல். ஆமா சிந்து, உங்கள் வாக்குவாதத்தை நானும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். உன் அத்தானின் அந்தரங்கம் உன் மாமா, உன் மாமாவுக்கு தெரியாமல் இருக்கும் போது உனக்கு மட்டும் எப்படி தெரிந்து விட போகிறது? எல்லாத்துக்கும் அவர் நல்லவர், ஆனா உங்களுக்கு மட்டும் மோசமானவர். என்னங்க இது? உங்க கண்ணுக்கு மட்டும் அவர்
மோசமா தெரியுது. நீங்க என்ன துப்படி இந்த தொழில் பாத்தீங்களா? கும்பிடுகிறவனை விட குறை சொல்லுகிறான் தான் கடவுளை அதிகாரியாக நினைக்கிறான். அது மாதிரிதான் நல்லது செய்தவனை விட கெடுதல் செய்யறவனையே மனிதன் எந்த நேரம் நினைத்துக் கொண்டிருக்கிறான். நன்றி மறுப்பது நன்றி நன்றி, நன்றி மறுப்பது நன்றி சொல்றது உங்களை மாதிரி உள்ளவங்களுக்காக மறந்துடாதீங்க. இது உன் அத்தான் நாற்கேடம் சொல்ல வேண்டிய பொன்மொழி. நல்லதை மறக்க கூடாது, கெட்டதை உடனே மறந்து விட வேண்டும் என்று பொய்யாமல் உள்ளவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் கெட்டதை மறக்கவில்லை என்பது உனது வாதம், உன் அத்தா நன்றி கெட்டவன் என்பது எனது வேதம். என் தந்தையை தேடி வந்திருந்தார். என் மகன் சொந்தமாக எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம் தான் வருகிறது. நீங்கள் செய்த வியாபாரம் அவனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. ஒரே இடத்தில் இருந்து இரண்டு வியாபாரிகள் போட்டி போடுவதை விட இரண்டு பேருமே சேர்ந்து செய்தால் வியாபாரம் நல்லா இருக்கும் என்று உங்க அபிப்பிராயத்தை கேட்க வந்தேன் என்று சொன்னார். அன்றைக்கு என் தந்தை ஆர்கே பார்ட்னராக சேர்த்து கொண்டார். புகவனில் ஆபத்து நடந்த வியாபாரம் கொஞ்ச நாளிலே நஷ்டத்தில் ஓட ஆரம்பித்துள்ளது. காரணம் என் அப்பாவுக்கும் புரியவில்லை. ஒரு நாள் அப்பா என்னிடம் போனில் பேசினார். அதுதான் நான் கேட்ட அவருடைய கடைசி குரல். அவருடைய மரண ஓலம் இன்னும் என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது.